திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சிற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதிய யுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரி. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்துட்டாள்னா ஒரு நபர், சார் நீங்கள் சாலிகிராம மாலையை பற்றி சொல்லியிருந்தேன், நான் எப்பவுமே பார்த்துட்டு எனக்கு முன்கோபம் ஜாஸ்தி. முன்கோபினா சாதாரண கோபி கிடையாது. என்னை வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டேன்னா என்னை தள்ளி தான் வைப்போம், நல்ல விஷயத்துக்கு நான் சேர்த்துக்கவே மாட்டேன் சார். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஆளை வந்து எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்கள் சாலிகிராம மாலையை பற்றி சொல்லியிருந்தேன், சாலிகிராம மாலை வாங்கி போட்டேன், பெரிய மாறுதல் தெரிஞ்சது சார், சொன்னால் நம்ப மாட்டேன், எனக்கு அந்த அமைதி வரக்கூடியதாக இருக்குது. டெய்லி காத்தால டே எனக்காக இந்த ஜபம் பண்ணுறா, எனக்காக ஜபம் பண்ணுறா, மகாவிஷ்ணு ஜபத்தை நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு. அந்த ஜபத்தை பண்ண எனக்குள்ளே ஒரு மாறுதல் தெரிஞ்சுது. நிறையா விஷயத்தை பேசுகிறதே கிடையாது சார், முந்தி பேசிகிட்டே இருப்போம், இப்போ அமைதியாக இருக்கிறதான் ஜாஸ்தியாக இருந்துருக்கு. எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் தெரிஞ்சுது. எங்கள் அம்மா சொன்ன விஷயத்தை கேட்டு இப்போ தான் எங்கள் வீட்லேயும் ஒரு சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா கோபமாக இருக்கும்போது எங்கிட்ட எதுவுமே பகிர்ந்துக்க மாட்டா, இப்போ எல்லாருமே பகிர்ந்துக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கொடுக்குறது. இறைவனுடைய மந்திரம் உள்ளே போயிடுச்சுன்னா கெட்டது வெளியில் போயிடும். அதில் அதில் இருக்கக்கூடிய பெரிய ரகசியம். அதுதான் வேதிக் லைஃப் கிளாஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அது மலேசியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தவிர யாகங்கள், சண்டி யாகங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நம்ம பண்ண போகிறோம். இது அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இது பெரிய பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 7/7/2019 ஸ்ரீவிகாரியிடம் ஆணி மாதம் 22 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம், இன்றைய திதி பஞ்சமி, மதியம் 2:28 வரை, பின்பு சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம், நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு நாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 7 தான், 7 தேதி விசேஷமான தேதி, சில காரியங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. சில நேரங்களில் நம்ம நாள் பார்த்து தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா எல்லா காரியம் வெற்றின்னு நினைப்போம். அந்த நாள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா சில காரியங்களில் நம்ம எடுத்து பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கிறதுக்கு விசேஷகரமானது பஞ்சமி அன்னைக்கு எடுத்து பண்ணிட்டோம்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்ற அற்புதமான செய்திகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சில விஷயங்களை மனசில் வச்சுட்டு சில கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நம்ம பாஸ்டில் நடந்தது நடந்துட்டுருக்கிறது இன்னும் நடக்கக்கூடியது அப்படிங்கிற சில கவலைகள் இருந்துருக்கு. என்ன பண்ண போகிறோம் கவலைகளே பட வேண்டாம், நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். யதார்த்தமான சில யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை இன்ற தினத்தை தவிர்த்துப்பில் எதுவும் வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடாது. வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், பேங்க் சம்பந்தமான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், உங்களுக்கு அனுகூல்யம் நிச்சயம். இந்த மாதிரி சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பண்ணும்போது தவறு வந்துடுமா, மற்ற வாட்ட கேட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களோடு செயல்படுவேன். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு இந்த தினத்தில் அமோகமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை. நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேர்கள், சாந்தமாக பல நேரங்களில் யோசிச்சு பல காரியங்களை பண்ணக்கூடிய தினமாக இருந்தார். அண்ணா தான் இருந்துட்டு இருந்தார், இன்னைக்கு என்ன பேசுறதே இல்லை அப்படின்னு உங்களுடைய செயல்பாடுகளை நோக்கி செயல்படும். உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுப்பேன், எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, எது நமக்கு சாதகமாக வரும் எது பாதகமாக வரும், எது ஆரோக்கியமான விஷயம் எது ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிற எண்ணங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் போகும். அதே போன்று படிப்பில் நம்ம படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பேச்சுலர்ஸ் படிச்சுவா, மாஸ்டர் டிகிரி படிச்சுவா, பிஎஸ்டி, மேலும் நிறைய படிக்கணும், ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த கல்வி கேட்ட பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். யாட்டினும் பணம் கொடுத்து ஏமாறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் சாதாரணமாக எடுத்துப்பேன், கவலைப்படக்கூடிய சில விஷயத்த சாதாரணமாக எடுத்துப்பேன். மற்றவா யோசிக்கும் போது என்னடா இவாளுக்கு உணர்வுகள் எல்லாம் போயிடுத்தாச்சுன்னு,
என்ன காரணம்? எதுவுமே பேலன்ஸ்டா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். இக்கட்டான சூழ்நிலைகளில் தெய்வாதீனம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் காப்பாற்றக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் சூது விளையாடுவா, அதுல ரொம்ப பணத்தை விடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போன்று செயல்பாடுகள் நல்லவா கூட சேரும் பொழுது நல்லதும், கெட்டவா கூட சேரும் போது கெட்டதும் இருக்கும். மிதுனராசி அன்பர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், வெஜிடபிள் ஷாப், ரைஸ் ஷாப், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்குவா, ஸ்பின்னிங் மில், வெல்டிங் சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்க வாழ்க்கை பலன் அதிகமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிற வாழ்க்கை லாபங்கள் கூடி வரும். திருமண காரியங்கள் கொஞ்சம் தடங்கள் இருக்கும், ஆனால் வெற்றி பெற்று. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில நேரங்கள் நமக்கு லாபங்கள் நிறைய வரும், சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா விரயங்கள் நிறைய இருக்கும், நஷ்டங்கள் இருந்துருக்கும். லாப நஷ்டம் சரிசமயமா யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்கும். சேவிங்ஸ், நம்மளுடைய சேவிங்ஸ் கரையும் போது அப்படியே மனசில் வலிச்சுன்னு இருக்கும், என்னடா பண்ணுறது கவலையே படாதீங்க, நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பேன். கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பனியன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, நூல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஸ்டிச்சிங் சம்பந்தமான, டெய்லரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. லெக்சரர், ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு, பதவிகள் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி என்பர்கள் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். நம்மகிட்ட பேசவே இல்லை பாரு, எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து செய்யறதுக்குண்டானதாக இருந்துட்டு. பிரயாணங்கள் வெற்றி அடையும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமாக, கிரானைட் சம்பந்தமாக, ஜெம் ஸ்டோன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நகைக்கடை வச்சுட்டு இருக்கோம், வெள்ளிக்கடை வச்சுட்டு இருக்கோம், வியாபாரமே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு வியாபாரங்கள் கூடி வரும், பணப்பெருக்கங்கள் இருக்கும். வண்டி வாகனத்தை வாங்கி விற்கிறவாளுக்கு, பழைய வாகனத்தை விற்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். ஒரு கமிட்மெண்ட் நீங்க கொடுத்துருப்பே, எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோ, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். சில சொந்த பந்தங்களும் தெரிந்தவாளும் உங்களை பத்தி தப்பான விஷயத்தை வெளியில கொண்டு வருவா, யாருன்னே தெரியாது, ஆனா தெய்வம் பாற்றுக்கொள்ளும் சொன்ன மாதிரி நம்ம கண்ணில் காமிச்சு கொடுத்தோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பயந்த விஷயங்கள்ல ஒண்ணும் இல்லாம பயப்படுறது, நம்ம வேலை நான் பயப்படுறது, படிப்பு நான் பயப்படுறது, கல்யாணம் நான் பயப்படுறது, குழந்தை நான் பயப்படுறது, நம்ம கடன் வாங்கிட்டோமே அந்த பயப்படுறது, பணம் வரணமேங்கிற பயப்படும், இந்த மாதிரி பயந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்ல, கவலையே பட வேண்டாம், நீங்கள் தான் ஜெயிப்பேன், பண வரவுகள் வந்துடும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பேச்சு திறமை ஜாஸ்தி, அந்த பேச்சு திறமையை வச்சு எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமைகள் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலையே பட மாட்டேன், ஆனால் இன்னைக்கு மட்டும் சில சஞ்சலங்கள் இருக்கும், அதுவும் போயிடும். பெரியவங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கூட இருந்து பார்த்து கவனித்துக் கொள்வார். சில நேரம் சரியில்லாத போது யதார்த்தமாக 4 பேர்த்து மூலமான பிரச்சனைகள் வரும், அதுவும் காணாமல் போயிடும், ஏன்னா இறைவனுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி. கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. துலாராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் யதார்த்தமாக நம்ம ஆசைப்படுறது உண்டு, இந்த ஆசை ஜாஸ்தியாகிடுது, அது பேராசைன்னு சொல்லுவோம், அதுவும் தப்பு கிடையாது. ரொம்ப அதீதமான ஆசை, அதுதான் தவறு. ஏன்னா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படும் பொழுது நம்மளுடைய முயற்சிகள் இருந்தால் தான் அதில் பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பெரிய சிந்தனைகள் இருக்கும், பலன்களும் கிடைக்கும், ஆனால் அந்த பலன்கள் ஏமாற்றத்தை கொடுக்கப்படாது. ஏன்னா நான் நினைச்சது வேற நடந்தது வேறங்கிற மாதிரி யோசிக்கப்படாது. நம்மளுக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவை மட்டும் சிந்திக்க வேண்டும், அதை சிந்தித்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியுங்கிறது தான் உண்மை. ஒரு நபர் நம்ம மலை வெட்டின்னு இருக்கிறவரால் அவர் வந்து ஒரு ஆசைப்பட்டாராம், எத்தனை நாள் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, எத்தனை நாள் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது, நம்மளுக்கு வேலை கொடுக்குற முதலாளியா நான் மாறிட்டேன்னா எவ்வளவு நிம்மதியா இருக்கும்னு நினைச்சாராம். பகவான்கிட்ட கேட்டாராம், பகவான் சரி அப்படியே ஆகட்டும், நேரம் அவர் வேலை செய்யக்கூடிய முதலாளியாக அவர் மாறிட்டார்.
வேலை செய்யக்கூடிய முதலாளியா மாறின அவருக்கு எப்ப பார்த்தாலும் வேலையாட்கள் பிரச்சனை, கடன் தொல்லைகள், என்ன பண்றதுனே தெரியாது. இயற்கை எவ்வளவு நன்னா இருக்கு, இந்த மரத்துல மலைகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த மரங்கள் மாதிரி நான் இருந்தேன்னா எவ்வளவு நன்னா இருக்கும். பகவான் சொன்னாராம், சரி அப்படியா, அப்படியே ஆகட்டும். அந்த முதலாளியிலிருந்து மரமா மாறிவிட்டாராம். இந்த மரம் சொல்லித்தான் மேகங்கள் எவ்வளவு குளிர்ச்சியா சந்தோஷமா அங்கேயே அங்கேயே ஓடிட்டு இருக்கு. நான் எத்தனை வருஷம் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன், நான் இருக்கும்பொழுது பரவாயில்ல, இல்லாத போது என்னை வெட்டிவிடுவா, என்ன பண்றதுன்னு. அப்படியே ஆகட்டும், மேகங்களா மாறுன்னு மேகங்களா மாறிவிட்டாலும், அந்த மேகங்களா மாறும்போது மேகங்கள் அப்படியே ஓடிட்டு இருந்துதான். வெயில் அடிச்சோன்னு சொல்லித்தான், நான் வெயில் அடிச்சதுன்னு நான் போயிடுறேன், பனி போல் உருகிடுறேன். ஒரு மலை வந்து ரெண்டையும் தடுத்து விட்டுறது, என்னை பிரிச்சு விட்டுறது. மலை பாரு எப்படி கம்பீரமா இருக்கு, பேசாம மலையை என்னை மாத்தி விடுவோம் அப்படின்னு சொன்னாரா. அந்த மலையா மாத்தணும், சரி மலையா மாத்தி விடுறேன்னு சொல்லி பகவான் சொன்னா திருப்பி மலையா மாத்தின்னு இருக்கார். மவுண்டனா இருக்கார், ஹில்ஸா இருக்கார். இந்த மவுண்டன் நினைச்சுட்டு இருந்துதான் கால் கடுக்க அப்படியே நின்றுட்டே இருக்கேன். என்னைக்கா ஒரு நாள் என்ன ஒரு இடத்துல நகர்ற விடுறாளா, ஆனா சுதந்திரமா எதுவும் கவலைப்படாத கீழே ஒருத்தன் பாரு என்ன வெட்டின்னு இருக்கான். நான் இவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சின்ன கோடாளியான என்னை வெட்டின்னு இருக்கான், அவன் வாழ்க்கை எவ்வளவு திருப்தியா இருக்குன்னு கேட்டானான். பகவான் அப்படியே ஆகட்டும், திருப்பி அவனவே ஒரு அப்பதான் யோசிச்சானா, ஆஹா நம்ம இப்படிதான் இருந்துட்டு இருந்தோம் முதல்ல, கடைசியில முதலாளியா மாறணும், முதலாளி இருந்து நேரம் மரமா மாறி, மரமா இருந்து மேகமா மாறி, மேகமா இருந்து மலையா வந்து திருப்பி இங்கேயே வந்துட்டோம். இப்ப இதுதான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படின்னு நினைச்சாரா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், அதிகமான சிந்தனை வேண்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல ரொம்ப எதிர்பார்ப்பை குறைத்து கொள்றது நல்லது. எதிர்பார்ப்பு வெற்றி அடையக்கூடியதா இருக்கு, வியாபார அனுகூல்யம் உண்டு. துளாராசிக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிராசி என்பர்கள் விவேகமா சிந்தித்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். நாலு பேர் பேசும்போது அதை குறுக்க பேசாம கவனிப்பு, இதுல என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு, வாட்டை என்ன தெரிஞ்சுக்கணும், வாட்டை என்ன தெரிஞ்சுக்கணும், வெளிநாட்டில் என்ன விஷயங்கள் இருக்கு, இந்த வியாபாரத்தை நுணுக்கமா மேம்படுத்துறதுக்கு என்ன வழி, குடும்பத்திரைவா இப்படி பேசுறா, இதுல இருந்து இப்படி பேசினா எப்படி அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளை செய்து நீங்க வெற்றி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. முயற்சித்த காரியம் லாபகரமாக நடக்கும். இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்களில் கோபித்துக் கொள்ளுவேன், அந்த கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய பெரிய பிஸ்னஸ் மீட் அட்டன் பண்றது, அதன் மூலமான பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதானா இருக்கும். மருத்துவம் படிச்சுட்டு இருக்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டாக்டரா இருந்துட்டு இருக்க வாழ்க்கை இன்னும் வெளிநாடுகளில் போறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். விச்சிராசி என்பர்களுக்கு பெரும் முயற்சி, சில நேரங்களில் இருக்க குழப்பம்னால தடங்களாக வேண்டாம், அதனால முயற்சிகளில் விடாமுயற்சி இருந்தால் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேர்கள் ஒருத்தரை நம்பிட்டோம், அவர் நம்மளை பேரை காப்பாத்தி விட்டார், அல்லது அவர் சொன்ன விஷயத்தை காப்பாத்திட்டார், நம்ம பரவாயில்லப்பா நம்ம பேரை காப்பாத்திட்டார், ஏமாத்தி விட்டார், ஐயோ ஏமாந்துட்டோமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மூலம் பூராடம் உத்திராடம், மூல நட்சத்திரத்துக்கு நன்னா இருக்கு. உத்திராட நட்சத்திரத்துக்கு பிரயாணங்கள் வெற்றி அடையும். நீ தனுராசி என்பவர்களுக்கு யாராலும் நம்பி பணத்தை கொடுக்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய யோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பிறர்கிட்ட கேட்டு எடுக்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்கு. இடம் விற்கிறது வித்து தூந்தும், இடத்தை வித்து அந்த பணத்தை வித்து இன்னொரு இடத்தை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். லாபங்கள் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை லாபங்கள் கூடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தருவோம். பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், விட்டு போன இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதே தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், இந்த காரியத்தை நீங்க தான் ஜெயிப்பு. சில நேரங்கள் எதிர்மறையான எதிரிகள் அப்படிங்கிறது நம்மளை திருஷ்டிகளாகவும் சில விஷயங்கள்னாலும் நம்ம தள்ளப்படுவோம், ஆனாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். விடாமுயற்சியில் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். தனக்காக மட்டும் கிடையாது, பிறருக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் எடுத்து பண்ணுறதுக்குண்டானதாக இருக்கும். பிரயாணங்களில் லாபகரங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பதவிகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும்.
கடை வச்சுருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வேலை ஆட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவாள், லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். மரராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல். வேலை வாய்ப்பு இருக்கும்போது சில தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். யதார்த்தமா பேசுவேன், நீங்க கனவுகள் கண்டது பலிதமா, இவா நல்லவான்னு நினைப்பில் அப்படியே இருக்கும், இவ எதிர்மறையான நிலையில் அதுவும் அப்படியே இருக்கும். மனசுல தோணக்கூடிய அத்துணை விஷயத்துக்கும் அவ்வளவு பலன்கள் உண்டு. திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடனுக்காக கடன் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் பேர்ல சப்போர்ட் பண்ண வாட்ட உண்மை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறமின்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்கள் தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆதாயம் இல்லைன்னா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன், பிரச்சனைனா நழுவிடுவோம், சில ஆதாய விஷயங்களும் நின்றுடும். வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்றவாளுக்கு வெற்றி உண்டு. வேலை செஞ்சுட்டு இருக்கோ புதிய தொழில் ஆரம்பிக்கணும், தொழில் பண்ணிட்டு இருக்கோ பல்வேறு தொழிலா பெருக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்து பண்ணுவேல அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறக்கூடியதா இருக்கும். சில முன்னேற்றமான விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் போகும், அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். கேட்டரிங் சம்பந்தமான பிசினஸ் பண்ற, சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவா அதுக்கெல்லாம் அமோகமான பலன். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், திருமண மண்டபம் வச்சுருக்கோம், பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. நான் சம்பாதிச்சேன் புள்ள விரயம் பண்றானே, என் புள்ள சம்பாதிச்சான், சொந்த பந்தங்கள்ல விரயம் எடுக்கிறாளேன்னு அப்பப்ப கவலைகள் இருந்துட்டு இருக்கோ, கவலைகள் தீரும், கவலையப்பட வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்ல ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராய சித்தத்துல ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை பார்க்க போறோம். ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறது, சார் நான் வந்து வெளியில போயிட்டு இருக்கேன், நான் போகும்போது பார்த்துட்டேன்னா நான் பேசக்கூடிய விஷயங்கள் நாலு பேருக்கு எடுபடவே மாட்டேங்குது, நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல பத்துல ஒன்னா தான் நான் இருந்துருக்கேன், எனக்கு யாராவது பார்த்தா பயம் இருந்துட்டு இருக்கு, யாராவது பார்த்தா பார்த்துட்டேன்னா என்ன 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 சாதாரணமா அமுத்தி அவா பேசுறது எனக்கு பெருசா தெரியுது. நான் என்னைக்கு சார் முதல் ஆளா வருவேன், நான் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு, அந்த லோகத்தை வந்து வசீகரணம் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் கிடைக்காதா, இந்த மாதிரி கேட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரம் பார்த்துட்டுனா ஐயப்ப சுவாமியை மனசுல நினைச்சிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்ன, இந்த மந்திரத்தை ஜபிச்சோம் அப்படின்னு சொன்னா நினைச்ச காரியங்கள் கைகூட. அதே சமயத்துல பார்த்துட்டேன்னா நாலு பேர்த்து மத்தியில நம்மளும் பேசக்கூடிய எல்லா காரியங்களிலும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது மந்திரங்கள்ல விசேஷமான மந்திரம். இந்த மந்திரம் ஓம் லோக ஹந்த்ரே நமஹ, ஓம் லோக ஹந்த்ரே நமஹ, ஓம் லோக ஹந்த்ரே நமஹ, ஓம் லோக ஹந்த்ரே நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ஐயப்ப சுவாமியை மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை தினம் தினம் மாலை வேளைகள்ல ஜபிக்கிறது விசேஷமான பலன். 20,000 தடவைக்கு இந்த மந்திரம் சித்தியாச்சுன்னு சொன்னா உங்களுக்கே புரியும். சாஸ்தா காவல் தெய்வம்னு சொல்லக்கூடியவர், எவ்வளவு பெரிய வருத்தங்கள் இருந்தாலும் சாஸ்தா வழிபாடு பண்ணோம்னா அந்த காரிய சித்தியாயிடுமா. அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவர் சாஸ்தா ஐயப்ப சுவாமி. ஐயனாரா இருந்து ரட்சிக்கக்கூடியவர், மணிகண்டரா இருந்து காக்கக்கூடிய பூதநாதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்திர பிரஜோதயா. இந்த மந்திரங்கள் அவ்வளவு சிறப்பா சொல்லியிருப்பட்டு, அதனால லோகஹந்திரே நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 பல்வேறு பயன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமா இருந்துருக்கும். நீங்க எதை நினைச்ச வருத்த பொருள் அந்த வருத்தத்திலிருந்து உங்களை மாறுதல்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் உங்களுக்கு பெரிய பயனுள்ள சில தகவல்களா இருக்கும்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான வேதிகள் நம்ம பார்க்க போறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷை. நன்றி, வணக்கம்.